உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் டாக்டர் சுப்பிரமணியசாமி பாஜகவின் மூத்த தலைவர் சொல்றாரு சுஷாந்த் சிங் வந்து தற்கொலை பண்ணல அவர் மர்டர் அதாவது அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க வழக்கமாக சுவாமி வந்து பல விஷயங்களை சொல்றாரு அதில் வந்து பாதி பொய்யா இருக்கும் பாதி உண்மையாக இருக்கும் நிறைய பொய் இருக்கும் சிலது உண்மையாக இருக்கும் சுஷாந்த் சிங் வழக்குல மகாராஷ்டிராவை ஆளக்கூடிய தலைவர் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உடைய மகன் அவர் மகாராஷ்டிரா கேபினாகவும் இருக்காரு தாக்கரே ஆதித்ய இந்த இது கொலையோ தற்கொலையோ தொடர்பு இருக்கிறது நிறைய தற்கொலை நடக்குது கொலை நடக்குது ஆனா ஒரு சினிமாக்காரன் எப்பயுமே செத்து போனா அது பாம்பேல வந்து ஒரு பாலிவுட்ல முக்கியமான ஒரு சினிமாக்காரர் இளம் நடிகர் தற்கொலை செய்து கொள்ளார் என்றால் அது ஆப்வியஸ்லி அது வந்து அதில் வந்து ஒரு பலவிதமான சந்தேகங்களும் ஊடக வெளிச்சும் அதுக்கு இயல்பாகவும் கிடைக்க தான் நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே வந்து டாக்டர் சுப்பிரமணியம் சாமி வந்து அது வந்து கொலை என்று ட்வீட் போட்டதும் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியும் குறிப்பாக ஆர்நாப் கோஸ்வாமி அதை எடுத்து வச்சு அடி அடி நடித்ததும் வந்து முறைப்படி பார்த்தா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதாவது மும்பை போலீஸ் தான் வந்து இதை கையில் எடுத்துருக்கணும் எஃப்ஐஆர் கூட போடலன்னா இதில் என்ன காரணம் என்ன அழுத்தமாக இருக்கும் என் பையனுக்கு வந்து பாம்பேல என் பையன் செத்துட்டான் அது தற்கொலைன்னு பாம்பே போலீஸ் சொல்லுது ஆனால் அது போல நீங்கள் விசாரிக்கணும்னு நீங்கள் இவர் கேட்குறாரு இதில் அரசியல் தலையீடு ஏதேனும் இருக்குங்களா இதில் அரசியல் தலையீடு இருக்கு என்று நம்புவதற்கு நிரம்ப முகாந்திரம் இருக்கிறது இந்த வழக்கில் வந்து சிவசேனாவை காலி பண்ணுறதுக்கான அவர்களுடைய முயற்சியும் அதில் இருக்குன்னு நம்ம நம்பலாம் உறுதியாக நம்பலாம் ரெண்டு தரப்புலையுமே இதற்கான அரசியல் சாத்தியக் கூறுகள் இருக்குது மகாராஷ்டிரா அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே குழப்பத்தில் தான் இருக்குது சிவசேனா கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கான முயற்சின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே மகாராஷ்டிராவில் சிவசேனா என்சிபி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கவுக்குறதுக்கு இதை கண்டிப்பாக பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதை நோக்கி தான் இந்த கேஸ் நகருதுன்றது தான் உண்மை இன்னும் மூன்றரை வருஷம் டெல்லியில் வலுவான தனி மெஜாரிட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி மகாராஷ்ட்ரால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தும் அங்கே ஆட்சியை வந்து சிவசேனா கிட்டேயும் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்டேயும் கொடுத்துட்டு அவங்க லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க நிச்சயமாக குறிப்பிட்ட தொலைக்காட்சி நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கர் வந்து அவரே வந்து ப்ராசிக்யூட்ரு அரசு வழக்கறிஞர் அவரே வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவரே வந்து வக்கீலு அவரே வந்து ஜட்ஜு அவரே தீர்ப்பு கொடுத்துட்றாரு இது கேலி கூத்தின் உச்சக்கட்டம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் மகேஷ் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் சார் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அதாவது தோனி படத்தில் நடித்த ஒரு நடிகர் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிவுட் திரையுலகில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் இறந்து இன்னமும் அதற்கான விசாரணைகள் போய்கிட்டுருக்கு அவருடைய மரணத்தில் இருக்கிற மர்மங்கள் என்னன்றது தான் விலகாமையே இருக்குது முதல்ல வந்து அவர் ஒரு மன அழுத்தத்தால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் பாலிவுட்டில் நடக்கிற நெப்போட்டிசம் காரணமாக அதாவது ஒரு சில குடும்ப பின்னணியின் காரணமாக அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எந்த பின்புலமும் இல்லாத வர வர வரக்கூடிய ஹீரோஸை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க சி திரைக்கலைஞர்களை அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு இதில் அரசியல் தலையீடுகள் மெல்ல மெல்ல வருவதாக பார்க்கப்படுகிறது டாக்டர் சுப்பிரமணியசாமி பாஜகவின் மூத்த தலைவர் சொல்கிறாரு சுஷாந்த் சிங் வந்து தற்கொலை பண்ணல அவர் மர்டர் அதாவது அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கின் தன்மை எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஒரு இளம் நடிகர் நீங்கள் சொன்னது போல இந்தியாவின் முன்னணி கிரிக்கெட் நட்சத்திரம் சர்வதேச அளவில் எல்லா நாடுகளிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களால் நேசிக்கப்படக்கூடிய மகேந்திர சிங் தோனி அவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் அவர் ஏர்லி தேர்ட்டிஸில் இருப்பார் முப்பத்திரெண்டு முப்பத்மூன்று வயது தான் இருக்கும் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கும் என்று நினைக்கிறேன் அவருடைய மரணம் என்பது வந்து உண்மையிலேயே மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய மரணம் பலரையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கிய மரணம் ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவது என்றால் ப்ராமிசிங் கரியர் அவருக்கு இருந்தது இன்னும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது ஆண்டுகளாவது அவர் திரைத்துறையில் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகளாவது துறை துறையில் காலோ கா இருப்பார் அந்த அளவுக்கு அவரோட அவரோட திரை வாழ்க்கையின் பீக்கில் உச்சத்தில் இருந்தவர் வந்து திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய தற்கொலை நிகழ்ந்த இரண்டு நாட்களிலேயே அது தற்கொலை அல்ல கொலை என்பது போன்ற செய்திகள் பரவ ஆரம்பித்தன நீங்கள் சொன்னது போல் ஜனதா பிஜேபி மூத்த தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி வந்து ட்வீட் போட்டார் அது வந்து தற்கொலை அல்ல கொலைன்னு வழக்கமாக சுவாமி வந்து பல விஷயங்களை சொல்லுவார் அதில் வந்து பாதி பொய்யாக இருக்கும் பாதி உண்மையாக இருக்கும் நிறைய பொய் இருக்கும் சிலது உண்மையாக இருக்கும் நம்ம யாரும் அன்னப்பறவை கிடையாது பாலை தண்ணியிலேருந்து பிரித்து பார்க்குறதுனால அதனால் வந்து ஒரு பத்து பொய்க்கு மத்தியில் ஒரு ரெண்டு உண்மையை சொன்னால் அது எடுப்படாமல் போயிடும் அந்த மாதிரி தான் இது ஆரம்ப கட்டத்தில் எடுபடலை ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கில தொலைக்காட்சி ரிப்பப்ளிக் டிவி ஆர்னாப் கோஸ்வாமி அவங்க வந்து இதை ஆரம்பத்துலேருந்தே இந்த கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக போகிறது போட்டு அடி 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 அடின்னு அடித்து தினம் ரெண்டு மணி நேரம் வேறு எந்த நியூஸ் நியூஸை பற்றியும் கவலைப்படாமல் இதுக்கு தற்கொலை இல்லை கொல கொலை கொலை கொலைன்னு சொல்லி அந்த நரேட்டிவ்ன்னு வாங்க அந்த பரப்புரை வந்து கட்டமைக்கப்பட்டது அது வந்து முழுவதும் வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுன்றது தான் கடந்த பத்து நாட்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எடுத்துக்காட்டுது இல்லை சந்தேகம் வருதா கொலையான்னு கண்டிப்பாக சந்தேகம் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது நாட்கள் ஆக போகிறது இந்த கேஸில் வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய மும்பை போலீஸ் பாம்பே போலீஸ் வந்து சம்பவம் நடந்தது மும்பையில் மும்பை போலீஸ் வந்து எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணலை அப்புறம் இந்த வழக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த வழக்கு குறித்த ஆரம்பத்திலேருந்தே மும்பை போலீஸ் கமிஷனர் சொன்ன பேச்சுக்கள் மும்பை காவல்துறை மும்பை போலீஸ் இதை அணுகின முறை மீடியாவை அவங்க இந்த விஷயத்தில் என்கேஜ் பண்ண முறை குறிப்பாக மும்பை போலீஸ் கமிஷனர் அவருடைய நடந்து கொண்ட முறை இது ஒரு ஹை ப்ரொஃபைல் டெத் நிறையா தற்கொலை நடக்குது கொலை நடக்குது ஆனால் ஒரு சினிமாக்காரன் எப்பயுமே செத்து போனால் அதுவும் பாம்பேயில் வந்து ஒரு பாலிவுட்டில் முக்கியமான ஒரு சினிமாக்காரர் இளம் நடிகர் தற்கொலை செய்து கொள்ளாருன்றால் அது ஆப்வியஸ்லி அது வந்து அதில் வந்து ஒரு பலவிதமான சந்தேகங்களும் ஊடக வெளிச்சும் அதுக்கு இயல்பாகவும் கிடைக்க தான் செய்யும் ஆகவே ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதை மும்பை காவல்துறை வெறும் தற்கொலை 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 என்று சொன்னதும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே வந்து டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி வந்து அது வந்து கொலை என்று ட்வீட் போட்டதும் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியும் குறிப்பாக ஆர்நாப் கோஸ்வாமி அதை எடுத்து வச்சு அடி அடி நடித்ததும் வந்து அதை பார்த்து இன்னொரு தொலைக்காட்சி அதை அப்படியே பிடிச்சிது அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேசிய அளவில் வந்து எக்ஸப்ட் ரெண்டு தொலைக்காட்சிகள் மற்றவங்க எல்லாருமே வந்து அதை வந்து கொலைன்ற முறையில் தான் கொண்டு போனாங்க ஆகவே இந்த சம்பவன்றது பார்த்திங்கன்னா ரெண்டு மாத காலத்தில் வந்து மிகப்பெரிய பேரழிவை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது கொரோனாவால் மும்பையில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது அதை தவிர வந்து மூன்றாவது வந்து மும்பையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மான்சூன் எப்போயுமே மும்பையோட மான்சூன் மழை வந்து ரொம்ப மோசமானது மும்பை வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகுது அந்த செய்தியை கூட பின்னுக்கு தள்ளிட்டு குறிப்பிட்ட தொலைக்காட்சிகள் வந்து சுஷாந்த் சிங் மாடர் அப்போ சுஷாந்த் சிங்கோட தற்கொலையை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இதில் எங்கே வந்து நிலமை திரும்பிச்சின்னு கேட்டிங்கன்னா பீகாரில் வந்து அந்த சுஷாந்த் சிங்கோட தந்தை வந்து பீகாரில் இருக்கிறாரு பீகார் காவல்தூர் பீகார் போலீஸில் பாட்னா போலீஸில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அங்கே தான் சிக்கல் அவன் தனியாக ஒரு எஃப்ஐஆரை போடுறான் ஃபஸ்ட் எஃப்ஐஆர் அவன் போடுறான் போயிட்டு அங்கேருந்து ஒரு எஸ்பி அதை விசாரிக்கிறதுக்கு பாம்பேக்கு வரும்போது அவரை வந்து மும்பை பிஎம்சி பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன் அவரை குவாரன்டைன் பண்ணிடுறான் கையில் வந்து பச்சை குத்தி அவரை விட்டுறான் அப்போ வந்து யார் இந்த வழக்கை விசாரிக்கிறதுன்னு ஜூரிஸ்டிக்ஷன் தகராறு வருது அவன் பாம்பே போ பேங்க் நிதிஷ்குமார் பாட்னா முதலமைச்சர் இதை வந்து இதில் அதிக கவனம் செலுத்துறாரு இன்னும் நாலு மாதத்தில் அங்கே எலெக்ஷன் வரப்போகுது பாம்பே போ பாட்னா போலீஸ் வந்து இதில் எஃப்ஐஆரை போட்டுட்டு உடனடியாக அந்த எஃப்ஐஆரை வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டுறோம் ஏன்னா சிபிஐ வந்து ஒரு வழக்கை ஒரு மாநிலத்தில் விசாரிக்கணுன்னா மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் சிபிஐ ஒரு விசாரணையை ஒரு ஒரு வழக்கை தன்னிச்சு எடுத்து விசாரிக்க முடியாது மாநில அரசாங்கத்தோட அனுமதி தேவை அப்படி இல்லைன்னா வந்து ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ உத்தரவு போட்டு தான் விசாரணை எடுக்க முடியும் ஸோ பாட்னா போலீஸ் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அதை அப்படியே சிபிஐ எடுத்துக்கிறேன் சிபிஐ டேக் ஓவர் பண்ணிக்குது அதை மாராஷ்டிரா கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்ணுது இப்போ வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை முறைப்படி பார்த்தா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதாவது மும்பை போலீஸ் தான் வந்து இதை கையில் எடுத்துருக்கணும் எஃப்ஐஆர் கூட போடலன்னா இதில் என்ன காரணம் என்ன அழுத்தமாக இருக்கும் அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை நம்ம சொல்லலாம் இப்போ அது அதாவது வந்து என்ன நடந்து போச்சுன்னா சுதந்திர இந்தியா வரலாறுல வந்து இது ஒரு முக்கியமான கேஸாக வந்துகிட்ருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூரிஸ் டிக்ஷன் வாங்க யாருக்கு சட்ட ரீதியாக ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு அந்த ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா சட்ட சட்ட ரீதியான அந்த பொறுப்புணர்ச்சி அந்த கடமை உணர்ச்சி ஜூரிஸ் டிக்ஷன் பேர் அதுக்கு இப்போ பாம்பேயில் மும்பையில் கொலை மும்பையில் சம்பவம் நடந்திருக்கு இந்த தற்கொலையோ கொலையோ மும்பையில் சம்பவம் நடந்திருக்கு மும்பையில் ஒரு தற்கொலை நடக்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை விசாரிக்கக்கூடிய உரிமை வந்து மும்பை போலீஸுக்கு தான் உண்டு அப்படி ஒருவேளை அந்த அந்த சம்பவம் அந்த வழக்கை வந்து மும்பை காவல்துறையிடமிருந்து வேறு கா சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென்றால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மகாராஷ்டிரா அரசோட அனுமதியோடு தான் சிபிஐ உள்ளே வந்து அதை விசாரிக்க முடியும் எடுத்துக்க முடியும் அல்லது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அதுக்கு வந்து அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்கன்னா இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சிபிஐ கிட்டே கொடுத்துடணும் இங்கே என்ன நடந்து போச்சுன்னா ஒரு வினோதமான ஒரு விஷயம் இங்கே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு நாளாக எஃப்ஐஆர் கூட போடலை ஓடாத காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா போலீஸ் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா காவல்துறையில் வந்து சுஷாந்த் சிங்கோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டுறோம் இங்கே மகாராஷ்டிரா போலீஸோட இன்னொரு பெரிய தவறு என்னென்னா எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் அவங்க கேஸை விசாரிக்கிறாங்க ஐம்பது பேரை கூப்பிட்டுலாம் விசாரிக்கிறாங்க பாட்னா போலீஸ் அதை விசாரித்து அவங்க எஸ்பி அனுப்புகிறாங்க அவனை குவாரண்டைன் பண்ணுறாங்க பாம்பேயில் பாட்னா போலீஸ் என்ன பண்ணிடுறான் அவன் எஃப்ஐஆரை போட்டுவிட்டு அவங்க அப்பா கொடுத்த தகவல் அடிப்படையில் அந்த உடனடியாக அதை சிபிஐக்கு அனுப்பி விட்டுடுறான் இதுக்கு நடுப்புற என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து அந்த பதிவு செய்யப்படுது அதில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட ரியா சக்கரவர்த்தி என்ற அந்த நடிகை அந்த அவருக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் காதலி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு அந்தமாக வந்து அவங்க வந்து எனக்கு ஒன்றும் மாற்றுறதில் விருப்பம் இல்லைன்றாங்க நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ரொம்ப காரசாரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெவலப்மெண்ட் நடந்தது ஒன்று ஒரு பக்கத்தில் பீகார் போலீஸ் வந்து எங்களுக்கு தான் இதை விசாரிக்க உரிமையாக இருக்குது ஏன்னா நாங்கள் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் பாம்பே போலீஸ் இதில் எஃப்ஐஆர் கூட போடலை சம்பவங்கள் நடந்தாலும் ரெண்டாவது அவங்க பாதிக்கப்பட்டவர் எங்கள் ஊர் இருக்கார் நாங்கள் வந்து அந்த பாட்னா போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் சிபிஐக்கு அனுப்பிட்டோம் அதனால் சி பாட்னா போலி நாங்கள் சிபிஐ பாட்னா போலீஸும் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேட்குறாங்க என்ன சொல்லுது மத்திய சர்க்கார் சார்பாக என்ன சொல்கிறோம் இது வந்து ஃபிட் கேஸ் நாங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கான ரெண்டு மாநிலங்களில் ஈடுபட்டிருக்கு ரெண்டு மாநிலங்களில் ஒரு குற்ற செயல் சம்பந்தமான தொடர்புகள் இருக்குன்னா எப்போயுமே ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ விசாரிக்கணும் அதனால் வந்து நாங்கள் தான் விசாரிக்கணும் எங்களுக்கு அதை விசாரிக்கிறதுக்கான மொழி தகுதி இருக்குன்றாங்க இது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம் இவ்வளோ ஆர்வத்தை சிபிஐ அதில் காட்ட மாட்டாங்க எப்போயுமே கொடுத்தா விசாரிப்பாங்க நாங்கள் தான் விசாரிப்போம் போய் பொங்கி எழுந்து நிற்க மாட்டாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சார்பாக வைக்கப்பட்ட வாதம் ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சார்பாக சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் காங்கிரஸ் எம்பி அவர் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர் வந்து ரொம்ப தெளிவாக வாதத்தை முன் வச்சார் அவர் என்ன சொன்னார்னா இப்போ இருக்க இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்படி சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி ஒரு சம்பவம் அது கொலையோ தற்கொலையோ திருட்டோ பாலியர் வன்முறையோ கத்தி குத்தோ கொலை முயற்சியோ எதுவோ அது எந்த நகரத்தில் நடக்குதோ அந்த அந்த காவல்துறை தான் அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் ஃபஸ்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க தான் அவங்க வந்து அதில் வந்து அவங்களோட விசாரணை திருப்தி இல்லைன்னு சம்மந்தப்பட்டவங்க நினச்சாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் அவங்க சிபிஐ விசாரணையை கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குச்சுன்னா ஹை கோர்ட் ஒத்துக்குச்சுனா சிபிஐ விசாரணை கேட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாறும் அல்லது ரெண்டாவதாக ஒரு முறை இருக்குது இதுதான் குஜராத் இனக்கலவரங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் மோடி பிரதமராக இருக்கும்போது குஜராத்தில் நடைபெற்ற இனக்கலவரங்களில் இது நடைமுறைக்கு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா குஜராத் இன கலவரங்களில் பல வழக்குகளை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்தது ஆனால் சில வழக்குகள் குஜராத் காவல்துறை விசாரிச்சது அப்போ வந்து அங்கே காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் வந்து அந்த கலவரத்தில் கொல்லப்பட்டார் எரித்து கொல்லப்பட்டார் அவருடைய மனைவி வந்து அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அந்த அம்மா தன்னோட மனுவில் என்ன சொன்னாங்கன்னா வழக்கு விசாரணை முறையாக குஜராத்தில் நடக்கலை அந்த குறிப்பிட்ட நகரத்தில் அப்படின்னு நீ போய் அந்த மாஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு அதுதான் தான் அப்படி மேஜிஸ்ட்ரேட் அதில் திருப்தி அடையில் அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார்னா நீ ஹை கோர்ட்டுக்கு போக குஜராத் ஹைகோர்ட்டுக்கு அங்கேயும் உனக்கு நீதி கடைகள்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வா டைரக்டாக வந்து நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அங்கே விசாரணை சரியில்லை அப்படின்ட்டு கேட்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதே மாதிரி அந்த ஜாஃப்ரின்ற அந்த காங்கிரஸ் எம்பி எரித்து கொல்லப்பட்ட காங்கிரஸ் எம்பியோட மனைவி அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் வந்து அவங்க கேஸ் போட்டாங்க குஜராத் போலீஸோட வழக்கு விசாரணையில் எனக்கு திருப்தி இல்லை அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மறுக்கிறாங்கன்னொன்னே அதை சில ஆண்டுகள் விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் இது வந்து நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து அந்த முறையாக தான் விசாரிச்சிருக்காங்க ஆதாரம் இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அதே எது தந்தம்மா குஜராத் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க எது சிபிஐ விசாரணை வேணும்னு அந்த பெண்டிங் இன்னமும் குஜராத் ஹைகோர்ட்டில் அப்படியே கிடக்குது ஸோ இது அபிஷேக் சிங்கும் நேற்று சுட்டி காமிச்சார் அதாவது ஒரு வழக்கில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வழக்கு நடக்குது ஒரு நகரத்தில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கொல்லப்பட்ட அல்லது கொல்லப்பட்டதாக கருதப்படுகிற தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலையா கொலையா என்று முடிவாகாத ஒரு வழக்கில் ஒரு ஒரு விதமான அந்த லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அந்த வழக்கு விசாரணையில் வந்து கொல்லப்பட்டால் அல்லது தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து எந்த விதமான திருப்தியும் இல்லைன்னா அவர்கள் முதல்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் போகணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட முறையாக விசாரணை நடக்கலைன்னு சொல்லி மனு கொடுக்கணும் அது இருதரப்பு வாதத்தையும் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும் அவர் எடுத்த எடுப்புலேயே இந்த வழக்கம் வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கோட இதில் சம்பந்தம் எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு

இப்போ ஒரு ஒரு வழக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் சார் ஒரு வழக்கில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவருடைய உறவினர்களுக்கு வந்து திருப்தி இல்லைன்னா அவங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகலாம் அங்கே வழக்கு விசாரணை என்ன நடத்த சொல்லி அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சிபிஐ விசாரணை கேட்டு அல்லது இது ஒன்று தான் அவங்க செய்ய முடியும் இது அந்த ஊருக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா வெளியூரில் இருக்காங்கன்னா அபிஷேக் மனுசிங் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு எக்ஸ் ஒருத்தர் இருக்கார் அந்த எக்ஸோட மக மகள் வந்து மகன் வந்து கல் உதாரணத்துக்கு சென்னையில் இறந்து போய்டுறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் சென்னையில் அவர் இறந்து போய்டுறார் அவரோட அந்த 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 அவருடைய தந்தை வந்து டெல்லியில் இருக்கார் அவரோட ரெண்டு சகோதரிகள் வந்து ஒருத்தர் பாம்பேயில் இருக்காங்க ஒருத்தர் கல்கட்டாவில் இருக்காங்க இதில் இவங்க மூணு பேரும் போய் மூணு பேரில் யாரோ ஒருத்தர் அல்லது மூணு பேருமே டெல்லி போலீஸ்லேயோ கல்கட்டா போலீஸ்லையோ பாம்பே போலீஸ்லையோ போய் எங்களுக்கு இந்த வழக்கு விசாரணையில் திருப்தி இல்லை எங்களுக்கு வந்து இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே போலீஸ்லேயோ கல்கட்டா போலீஸ்லேயோ சென்னை டெல்லி போலீஸ்லையோ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஒன்று நீங்கள் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சென்னையில் இருக்க மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கு விசாரணை துரிதப்படுத்த கேட்கலாம் நியாயப்படி அல்லது நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலாம் நீங்கள் வசிக்கிற இடா இருக்குது பாருங்க நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நான் கொலை நடந்தது சென்னையில் கொல்லப்பட்டது இறந்து போனது சென்னை சென்னையில் தற்கொலையோ கொலையோ அவருடைய மூன்று உறவினர்கள் ஒரு எக்ஸோட மூன்று உறவினர்கள் அவருடைய தந்தை டெல்லியில் இருக்கார் ஒரு சகோதரி கொல்கத்தாவில் இருக்காங்க ஒரு சகோதரி பாம்பேயில் இருக்காங்க மூணு பேரில் ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு பாம்பேயில் இருக்க சகோதரி போய் பாம்பே போலீஸில் என் அண்ணன் வந்து சென்னையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் அவன் இங்கே பாம்பே கூட வந்துட்டு வந்துட்டு போவான் அதனால் பாம்பே போலீஸ் இந்த வழக்கு விசாரணை எடுத்து நடத்தணும்னு கேட்க முடியாது அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது அதே மாதிரி வந்து அவ்வளவு சுலபமாக சிபிஐக்கு அதை மாற்றுவதும் வந்து முடிவான காரணம் கிடையாது ஆகவே இதில் விஷயம் வந்து அவர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சார்பாக அவர் ஆஜராகிறார் அவர் என்ன அபிஷேக் மனுசிங்கியோட வாதம் ரொம்ப தெளிவான வாதம் இந்த வழக்கு விசாரணை முறையாக நடக்குதா இல்லையான்றது சுப்ரீம் கோர்ட் முன்னால் இருக்க விவகாரம் கிடையாது இதில் ஏன் எஃப்ஐஆர் போட்டால் போடலைன்றது விவகாரம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பாம்பேயில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த வழக்கு விசாரணை முறையாக நடக்கலைன்னு கொல்லப்பட்டவருடைய தந்தை ஃபீல் பண்ணுறாரு அவருக்கு என்ன ஆப்ஷன் அவர் வந்து பாம்பேயில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எஃப்ஐஆர் கேஸை ஃபைல் பண்ணி அங்கே முறையான விசாரணையை வழி கேட்கலாம் அதில் தோத்தா பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை டேரெக்டாக அவர் சிபிஐக்கு போகலாம் ஆனால் அவர் வந்து போய் பாட்னாவில் ஹைகோர்ட்டில் போட்டு பாட்னாவில் பாட்னாவில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த எஃப்ஐஆர் அவசர அவசரமாக சிபிஐக்கு பாட்னா கவர்மெண்ட்டே மாற்றுது க பீகார் கவர்மெண்ட்டே மாற்றுதுன்னா இது வந்து முழுக்க 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 ஏற்கனவே பல வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்குது நேரடியாக சிபிஐ ஒரு வழக்கு விசாரணையில் தலையிட முடியாது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் தலையிட முடியும் ரொம்ப பெரிய அளவில் வந்து சமூகத்தோட நல்லிணக்கத்தை பாதிக்கும் சமூக அமைதியை சீர்குலைக்கணும் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும்னு இருக்குது ஆகவே அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இப்போ நடந்ததுன்றது வந்து இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான ஒரு கிளை என்னுடைய கேள்வி மகாராஷ்டிரா போலீஸ் அதாவது மும்பை போலீஸ் இதை வந்து எஃப்ஐஆர் கூட போடாமல் இந்த விசாரணையை ரொம்ப சாஃப்டாக இதை தற்கொலைன்னு முடிக்க பார்க்குதுன்னு ஒரு பார்வை இருந்துட்டு இருக்கு அது உண்மையும் கூட இப்போதைக்கு அதே போல பாட்னாவில் போயிட்டு அவங்களுடைய தந்தை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற அவங்களுடைய காதலி தியா சக்கரவர்த்தி சொல்றாங்க இதில் வந்து பாட்னா பீகார் அரசியலுக்கு இதை பயன்படுத்திடுவாங்க போல இதில் அரசியல் தலையீடு இருக்குன்னு அவங்க தியா சக்கரவர்த்தி சுஷாந்தோடைய காதலி சொல்கிறாங்க இது அரசியலுக்காக இந்த மாதிரி இந்த வழக்கை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய முழுமையான கேள்வி இதில் அரசியல் தலையீடு ஏதேனும் இருக்குங்களா இதில் அரசியல் தலையீடு இருக்குது என்று நம்புவதற்கு நிரம்ப முகாந்திரம் இருக்கிறது அதை நான் என்னன்னு சொல்கிறேன் இப்போ நேற்றைக்கு வந்து விவாதத்தின் போது பாட்னா பீகார் அரசாங்கத்தின் சார்பாக அப்பீரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஏன் வந்து இதில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இவ்வளோ நாள் எஃப்ஐஆர் கூட போடாமல் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன அவர் என்ன சொல்கிறாங்க பீகார் அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் இந்த வழக்கில் சுஷாந்த் சிங் வழக்கில் மகாராஷ்டிராவை ஆளக்கூடிய சிவசேனா கட்சியின் த தலைவர் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உடைய மகன் அவர் மகாராஷ்டிரா கேபினெட்டில் அமைச்சராகவும் இருக்காரு ஆதித்ய தாக்கரே ஆதித்ய தாக்கரேக்கு இந்த சம்பவத்தில் இது கொலையோ தற்கொலையோ தொடர்பு இருக்கிறது ஆகவே ஆதித்ய தாக்கரேவை காப்பாற்றுவதற்காகத்தான் மும்பை போலீஸ் இதில் எஃப்ஐஆர் கூட போடாமல் காலம் தாழ்த்துறாங்க இது எடுத்தெடுப்புலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே இது தற்கொலை தற்கொலைன்னு அவங்க சொல்கிறதுக்கான காரணமே வந்து இதில் ஆதித்ய தாக்கரேக்கு சம்பந்தம் இருக்குன்னு வெளிப்படையாக பகிரங்கமாக பட்டவர்தனமாக ஒரு குற்றச்சாட்டை பீகார் போலீ பீகார் ம அரசாங்கத்தின் சார்பில் பீகார் போலீஸும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று ஆஜரான அந்த வழக்கறிஞர் கேட்கிறார் இதில் வந்து இன்னொன்று இது இது வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றச்சாட்டு அதாவது இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்று நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு ரெண்டு தரப்புலையுமே அரசியல் தலையீடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் இப்போதைக்கு நாம் வந்து திருவாளர் பொதுஜனமாக வெளியிலிருந்து இந்த வழக்கை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது முதல்ல வந்து மகாராஷ்டிரா அரசாங்கத்திற்கு சிவசேனா அரசாங்கத்திற்கு உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு மகன் ஆதித்ய தாக்கரேவை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கை மூடி மறைக்க அவர் எஃப்ஐஆர் கூட பாம்பே போலீஸ் போடாமல் இதை ஹேண்டில் பண்ணுதுன்னு நம்புவதற்கு முகாந்திரம் இருக்கிறது உண்மையாக பொய்யான்றது வேறு ஆனால் அப்படி நம்புறதுக்கு முகாந்திரம் இருக்குது அதே போல் பாட் என்ன நாலு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போது அங்கே நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி அரசு அங்கே வந்து க இப்போ காங்கிரஸையும் ஜனதாதள் எல்லாம் ஒழிச்சுக்க அந்த செக்குலர் தள் அவங்கள காலி பண்ணுறதுக்கு இந்த வழக்கை வந்து பெருசு படுத்தி இந்த வழக்க இந்த வழக்கில் வந்து சிவசேனாவை காலி பண்ணுறதுக்கான அவர்களுடைய முயற்சியும் அதில் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் உறுதியாக நம்பலாம் ரெண்டு தரப்புலையுமே இதற்கான அரசியல் சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு விஷயம் மாதேஷ் இது வந்து இந்த பிரச்சனையை நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் நம்பர் ஒன் சட் சட்ட ரீதியாக இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து நாளைக்கு இப்போ ஒரு முன்மாதிரியான தீர்ப்பாக இருக்க அதாவது ஒரு கொலை நடக்குது ஒரு இடத்துல ஒரு தற்கொலை நடக்குது ஒரு 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 மாநிலத்தில் ஒரு முக்கியமான நகரத்தில்னால் அதை விசாரிக்கக்கூடிய உரிமை வந்து சிபிஐ தலையிடாத வரைக்கும் அதை விசாரிக்கக்கூடிய உரிமை என்பது ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லக்கூடிய யாருக்கு அங்கே சட்ட ரீதியாக உரிமை இருக்கோ அந்த மாநில காவல்துறைக்கா அல்லது மாநிலத்தில் அந்த கொல்லப்பட்டவருடைய தற்கொலை செய்து கொண்ட உறவினர்கள் வேறு மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாநில காவல்துறையில் சொல்லி இது விசாரிக்க முடியுமா அதற்கு அதிகாரம் இருக்கான்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு போகுது ஏற்கனவே பல வழக்குகளில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே சம்பவம் நடந்ததோ அங்கே தான் அவங்க தான் விசாரிக்கணுன்றது தான் வந்து முக்கியமான ஒரு தீர்ப்பு அதுதான் நடைமுறையில் உள்ள விஷயமும் கூட ஆனால் பாட்னா எஃப்ஐஆர் பாட்னாவில் வந்து பிஆர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் காரணமாக இன்றைக்கி அந்த குழப்பம் வந்திருக்குது அதுவே சட்ட ரீதியாக வந்து மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு கொலையை வந்து தற்கொலைய பீகார் போலீஸு அவங்களாவே எஃப்ஐஆர் போட்டு அவங்களாவே சிபிஐக்கு மாற்றி மகாராஷ்டிராக்குள்ளே வந்து அவங்க விளை விசாரிக்க முடியுமா இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நான் சிபிஐக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விசாரிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ தான் வந்து உத்தரவு போட்டால் தான் விசாரிக்க முடியும் அந்த இடத்துல இது அப்படியே தேங்கி நிற்கிது ரெண்டாவது விஷயம் அப்படியே ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டால் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுன்றது மகாராஷ்டிராவா பீகாரான்னு ஒரு கேள்வி வருது சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவே ஒத்துக்குதுன்னா நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதெல்லாம் எங்கே வரும் மகாராஷ்டிராவில் வருமா பாட்னாவில் வருமா ஏன்னா இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இன்ச் ஒவ்வொரு இன்ச் லேண்டு கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கவர் பண்ணாமல் இல்லை இந்தியாவோட இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த இந்த தேசத்தில் தெர் இஸ் நாட் ஈவன் அன் இன்ச் ஆஃப் லேண்ட் விச் இஸ் நாட் கவர்ட் பை அ மேஜிஸ்ட்ரேட் இவ்வளோ பறந்து விரிந்த தேசத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட ஆளுகை இல்லாத ஒரு பிராந்தியம் கூட கிடையாது எங்கே கொலை நடந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி படுகொலை ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தது அந்த படுகொலை பொழுது அந்த ஸ்ரீ ஸ்ரீபரும்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 ப்ராசஸ் வரைக்கும் அங்கே நடக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட் பண்ணுவார் வழக்கு விசாரணை அந்த ஃபைலெல்லாம் அங்கே அனுப்பிவிடுவார் அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு விசாரி அப்படி தான் பூந்தமல்லி ஹை கோர்ட்டில் நடந்தது பூனமல்லி செஷன்ஸ் கோர்ட்டில் அது ஸ்பெஷல் கேஸுன்றதுனால ஸ்பெஷல் சிபிஐ டடா கேஸுன்றதுனால பூந்தமல்லி கோர்ட்டில் தான் நடந்தது இது வந்து அவர் டெல்லியை சார்ந்தவர்னு வழக்க டெல்லிக்கு நீங்கள் மாற்றலை நீ ஆகவே அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எங்கேன்ற கொஸ்டின் வரும் சிபிஐ விசாரணைக்கு மகாராஷ்டிரா அரசே ஒப்புக்கொண்டால் கூட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பாம்பேவா பாட்னாவான்ற என்ற கேள்வி வருது ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு ஓ அரசு ஒப்புக்கொண்டால் ரெண்டாவது வந்து அப்படியே இருந்தாலும் அது என்ன எஃப்ஐஆர்னு வரும் சிபிஐ தனியாக ஒரு எஃப்ஐஆர் போடணுமா அது பாட்னாவில் பாட்னா போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் சிபிஐ செயல்பட முடியுமான்ற கேள்வி இருக்காங்க இது ஒரு ரிடியாப்ப சிக்கல் இது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் இன்னும் ஒரு வார காலத்தில் வந்துடும் அதிகபட்சம் நாளைக்குள்ளே அவங்க எல்லாம் எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க நாளையோ நாளை மறுநாளோ அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளது யார் யார் விசாரிக்குன்றது சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் டிசிஷன் கொடுத்துரும் இது வந்து நீங்கள் சட்ட ரீதியானது முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அரசியல் ரீதியா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக கொண்டு போய் பீகார் பாட்னாவில் இன்னும் நாலு மாதத்தில் தேர்தல் நடக்க போகுதுன்றதுனால அங்கே தேர்தலுக்கு இது வந்து சாதகமாக இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து சாதகமாக கொண்டு வரலான்னு பார்க்குறாங்களா ஒரு வேலை சிபிஐ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அதே போல் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக கவனி கவனிக்காமல் இதை வந்து தற்கொலைன்னே மூடி மறைக்கிறதுக்கு என்ன காரணம் அதே இதில் இன்னொரு ஒரு காரணமும் சொல்கிறாங்க மகாராஷ்டிரா அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே குழப்பத்தில் தான் இருக்குது சிவசேனா கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கான முயற்சின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே உண்மையாக அதாவது அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை வந்து பிஜேபியும் பார்க்குது சிவசேனாவும் பார்க்குதுன்றது உண்மை ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா பீகாரில் இன்னும் நாலு மாதத்துக்கு தேர்தல் வரப்போது ஜனதாதள் யுனைட்டடு பிஜேபி நிதிஷ்குமார் பிஜேபி கவர்மெண்ட்டு அங்கே வந்து அவங்க அதை வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு இதை தங்க பயன்படுத்திப்பாங்கன்னு சொல்கிறத விட மகாராஷ்டிராவில் சிவசேனா என்சிபி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கவுக்கறதுக்கு இதை கண்டிப்பாக பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதை நோக்கி தான் அந்த கேஸ் நகருதுன்றது தான் உண்மை எப்படின்னா கடந்த காலங்களில் பிஜேபியோட வரலாறு பார்த்திங்கன்னா பிஜேபி ஒரு இரநூறு பேர் கொண்ட ஒரு சட்டமன்றத்தில் காங்கிரஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ தொண்ணூறு சீட்டு இருந்து பிஜேபிக்கு அறுபது சீட்டு இருந்தால் கூட அந்த தொண்ணூறை உடைச்சி அறுபது பேர் கொண்டவங்க தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து திரிபுரா கோவா மாதிரி இடங்கள்லலாம் வந்து தனிப்பெரும்பட்சி கட்சியாக இருந்த காங்கிரஸ் வந்து கவுக்கப்பட்டு பிஜேபி ஆட்சி பிடிச்சிடுச்சு சார் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக நம்ம சொல்கிறதுனா நேற்றைக்கு பீகார் அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சொன்னது போல் இந்த வழக்கில் ஆதித்ய தாக்கரே மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அவர் ஓப்பன ஓப்பனாக உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார் அந்த ஆதித்ய தாக்கரேவை காப்பாற்றுறதுக்கு தான் உத்தவ் தாக்கரே வந்து இந்த வழக்கை மூடி மறைக்கிறார்ன்றார் இதை ஆரம்ப கட்டத்திலேயே நான் அந்த தற்கொலை நடந்த ரெண்டு மாதம் ரெண்டு மணி ரெண்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கண்டுபிடித்த காரணத்தால் தான் டாக்டர் சுப்பிரமணியம் சாமி வந்து அந்த மாதிரி கொலைன்னு ஆரம்பத்துலேருந்து அந்த அந்த திசையில் வழக்கு பயணிக்க ஆரம்பிச்சிது ரெண்டாவது சிபிஐ வந்து இதில் காட்டுற அதீத ஆர்வம் வந்து ஆச்சரியமாக இருக்குது இது ஃபிட் கேஸ் ஃபார் சிபிஐன்னு அந்த சொலிசிட்டர் ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லு அப்படிலாம் சுப்ரீம் கோர்ட்டில் எப்போயுமே சிபிஐ சொன்னது கிடையாது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோன்னு வாங்க சில சமயத்தில் எடுத்துக்க முடியாதுன்னு வாங்க நாங்கள் தான் விசாரிப்போம் எங்களுக்கு இதில் அது எங்களுக்கு தான் அதுக்கு முழு தகுதி இருக்குது நாங்கள் விசாரிக்கிறதுக்கான ஃபிட் கேஸ்னு சொல்ல மாட்டாங்க இதில் வந்து முழுக்க ஆதாயம் தேடிக்கொண்டு இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அரசியல் ரீதியாக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் அரசு எங்கள் கவிழ்த்து விட்டு மீண்டும் ஆட்சியை நிறுவாங்க துடித்து கொண்டிருக்கும் பிஜேபி தான் இதில் அதிகமாக அரசியல் ஆதாயம் தேட பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எம் மொத்த ஸ்ட்ரென்த்து அதில் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி எஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தாறு சீட் நான் சொல்கிறது ஒன்றாருக்கு கூட குறையாக இருக்கலாம் சிவசேனா ஐம்பத்தாறு கா என்சிபி தேசியவாத காங்கிரஸ் ஐம்பத்தி நாலு காங்கிரஸ் நாற்பத்தி நாலு அல்லது நாற்பத்தஞ்சு இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் நூற்றம்பது வருது அப்படி பார்க்கும்போது வந்து நூற்றி அஞ்சு சீட்டு தனிப்பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி மகாராஷ்டிராவை விட்டு கொடுக்கும் இன்னொன்று க கடந்த ஆறு ஆண்டு காலத்தில் அதிலும் குறிப்பாக வந்து ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது முறை மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பில் மோடி ஜெயித்த பிறகு மெஜாரிட்டியே இல்லாமல் அவங்க மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட வந்து கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ஆட்சியில் இருக்கவங்க தனிப்பெரும் இருக்கக்கூடிய மகாராஷ்ட்ராவில் எப்படி வந்து விட்டு கொடுப்பாங்க கர்நாடகாவில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்களவைத் தேர்தல் ஒரு ஆண்டுக்கு முன்பு இதே மாதிரி தனிப்பெரும்பட்சி கட்சியாக பிஜேபி இருந்தது ஆனால் அதை வந்து வரவிடாமல் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஜனதாதள் யுனைட்டும் காங்கிரஸும் சேர்ந்து உக்காந்தாங்க ஆனால் அதே என்ன ஆச்சு மறுபடியும் வந்து உக்காந்தோன்னா அதை அடிச்சுட்டு கவுத்துட்டு உக்காந்துட்டாங்க ஸோ இது என்னென்னா இப்போ வந்து மகாராஷ்ட்ரால என்ன என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுஷாந்த் சிங் விவகாரத்தை அந்த தற்கொலையோ கொலையோ அதை மையமாக வைத்து கொலை வழக்காக அது இருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் இருக்கிறது அந்த இதை கொலை வழக்காகவே முழுவதும் மாற்றி அல்லது உண்மையிலேயே அது கொலை வழக்காக இருக்குமே ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு சிவசேனா அரசை அங்கு கலைத்து மீண்டும் அங்கு ஆட்சியை பிடிப்பதற்கு கைப்பற்றுவதற்கு தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தவர் அவர் தலைமையில் மீண்டும் பிஜேபி மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த அளவுக்கு அங்கு வந்து காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற என்பதுதான் வந்து பரவலாக அரசியல் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து இந்த ரெண்டு மாதமாக மீடியாவில் ஒரு செக்ஷன் இரண்டு தொலைக்காட்சிகள் குறிப்பாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் உச்ச பாட்னாவில் வந்து பீகார் பாட்னாவில் பிஜேபி கூட்டணி அரசான நிதிஷ்குமார் முதலமைச்சர் இதில் காட்டக்கூடிய அதீத ஆர்வமும் நிச்சயமாக இதில் ஒரு அரசியலை செய்து எப்படியாவது சிவசேனா கவர்மெண்ட் அங்கே கவுத்துட்டு நம்ம அங்கே உக்காந்துணுன்னு பிஜேபி பார்க்குது இன்னும் நாலு வருஷம் மூன்றரை வருஷம் டெல்லியில் இருக்குது இன்னும் மூன்றரை வருஷம் டெல்லியில் வலுவான எ தனி மெஜாரிட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி மகாராஷ்டிராவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தும் அங்கே ஆட்சியை வந்து சிவசேனா கிட்டேயும் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்டேயும் கொடுத்துட்டு அவங்க லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க நிச்சயமாக ஆகவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாய்ப்பு வந்துடுச்சு அதை அவர்கள் முழுவதும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் இது வந்து சுஷாந்த் சிங் மேர்டர் சுஷாந்த் சிங் இஷ்யூ வந்து மேர்டராக சுயசைடான்றது நமக்கு தெரியல பிஜேபியில் இருக்கவங்க சொல்வது போல் டாக்டர் சுவாமி சொல்வது போல் ரெண்டு தொலைக்காட்சிகள் திரும்ப திரும்ப அடித்து அடித்து சொல்கிறது போல் வந்து அது கொலையாக கூட இருக்கலாம் நான் மறுக்கலை ஆனால் இதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் என்பது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டது எப்படியாவது உத்தவ் தாக்கரே அரசை அங்கே கவிழ்த்து விட்டு அங்கு மீண்டும் பிஜேபி ஆட்சியை பிடிக்க பார்க்கிறது அதற்கு சுஷாந்த் சிங் விவகாரம் இன்று அவர்களுக்கு கிடை வாராது போல வந்த மாமனியாக கிடைத்து இருக்கிறது இதை அவர்கள் எப்படி பயன்படுத்தி இதில் எந்த அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் நான் சொல்ல விரும்புகிறது ஒருவேளை இந்த வழக்கில் வந்து அது கொலைதான் என்பதற்கான ஆதாரங்கள் வலுவடைந்து கொண்டே வருமையானால் சிவசேனாவுடைய அரசியல் அணுகுமுறையில் மாற்றங்கள் வரலாம் அங்கு காட்சிகளும் மாறலாம் இதற்கு மேல் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இதை புரிந்து கொள்வார் மோடி அமித்ஷாவோட அரசியலில் கடந்த ஆறு வருஷமாக குறிப்பாக மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் மோடி அமித்ஷா அரசியலில் பார்ப்பவர்களுக்கு அவர்கள் எந்த அளவு அதில் பெருந்தன்மையாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒருபோதும் அவர்கள் பெருந்தன்மையாக இருக்க மாட்டார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளிலே அறுபது சீட்டு காங்கிரஸுக்கும் முப்பது சீட்டு பிஜேபிக்கு இருந்தாலும் அறுபதை கவுத்துட்டு முப்பது ஆட்சி அமைக்கிற காட்சியை தான் அந்த அலங்கோலத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் போது தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி ஆட்சியை விட்டு கொடுக்கும் இது இது இந்த பேக்ரவுண்டில் தான் இதை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு மாநிலமாக அவர்களை கபலீகரம் செய்து கொண்டு வருகிறார்கள் மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ ஆகவே அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சீட்ஸ் நூற்றி அஞ்சு சீட் இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி வந்து இதை விட்டுக் கொடுக்கும் ஏன்னா இந்த சுஷாந்த் சிங் வழக்கில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி வந்து ரெண்டு மாதமாக அதை போட்டு அடி அடி நடிக்கிறதுன்றது கண்டிப்பாக வந்து மகாராஷ்டிரா அரசுக்கு மேலே இருக்கக்கூடிய வேறு ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஆளும் வர்க்கம் அவர்களுடைய பின்புலம் இல்லாமல் வந்து இது நடக்காது அப்படின்றது தோணுது இன்னொன்று ட்ரையல் நடக்குது மீடியா ட்ரையல் நடக்குது ட்ரையல் கோர்ட்டில் பேச வேண்டியதெல்லாம் வந்து டிவி ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க அந்த ஆங்கர் வந்து அவரே வந்து ப்ராசிக்யூட்ரு அரசு வழக்கறிஞர் அவரே வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவரே வந்து வக்கீலு அவரே வந்து ஜட்ஜு அவரே தீர்ப்பு கொடுத்துர்றாரு இது கேலி கூத்தின் இன்னொன்று அவங்க வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ட்ரயலில் பேச வேண்டிய விஷயங்கள் ஒரு டைரியில் இவ்வளோ தகவல் இருக்குது இவ்வளோ கிழிஞ்சு போச்சு அவ்வளோ கூட சேர்த்தாங்க இந்த கால் ரெக்கார்ட்ஸ் இவ்வளோ பேர்ட்டை பேசியிருக்காங்க இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அப்போ உள்ளேருந்தே அது தூக்கி வெளியில் விடுறாங்கன்னு அர்த்தம் அதுவே சுஷாந்த் சிங் மர்டர் கேஸில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள ஒன்று அது ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்குன்ற சட்டத்தின் நிலைப்பாடு என்னென்னு தெரிய வரும் ரெண்டாவது வந்து அரசியல் ரீதியாக வந்து பிஜேபி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை கவுத்துட்டு அந்த ஆட்சியை கைப்ப கைப்பற்ற போதான்றது நமக்கு தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மகாராஷ்டிராவில் பிஜேபி வந்து இதை பயன்படுத்தி சிவசேனா அரசை எப்படியாக கவுத்துட்டு அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நம்புகிறேன் மூணாவது இது எல்லாத்தையும் விட நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டாக ஒரு பத்திரிகையாளர்களாக நான் நான் பார்ப்பது நாம் பார்க்க வேண்டியது நான் நினைக்கிறது மீடியாவோட ரோல்ன்றது ரொம்ப 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 அவலமாக போயிட்டுருக்கு ஒரு மர்டரை ஒரு ஒரு கொலையை அல்லது ஒரு தற்கொலையை வந்து இது போல் மீடியா ட்ரையல் பண்ணுறோம் நம்ம பண்ணுறோன்னா சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன டிஃபரென்ஸ் இருக்குது இது எந்த விதத்தில் வந்து ஒரு பத்திரிகை தர்மத்துக்கும் ஊடக தர்மத்துக்கும் உட்பட்டதுன்ற ப்ராடர் கொஸ்டின் இது எழுப்புது இது கிடையாது பத்திரிகை சுதந்திரம் அதான் அந்த தியா சக்கரவர்த்தி சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட்டிஷனில் மீடியா ட்ரையெல்லாம் என்ன முடிச்சிட்டாக்கன்றாங்க உண்மை அது இப்படி வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியில் பக்குவமடைந்த ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கை அல்லது தற்கொலை வழக்கை மீடியா வந்து எப்படி கையாளக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது இதுக்கும் ஒரு முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சுஷாந்த் சிங் மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த மர்மங்கள் விலகும் போது ஒரு அரசியல் மாற்றம் கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மிக்க நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்